பதில் உரை மாண்புமிகு உணவு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாமானிய மக்களின் சாம்ராஜ்யத்திலும் சந்தோஷம் குடியேற சந்தனமாய் கரைந்த சாதனை பொக்கிஷம், தாயின் முகம் பார்த்து தன் குறை சொல்லி அழும் காய்ந்த பூமிக்கு பூரண ஒளியேற்றிய புண்ணியம், புரட்சி தலைவரின் பொன்மணத்து இயக்கத்தை சாதனை சரித்திரத்தால் மண்மணக்கும் இமயமாக்கிய மகாசக்தி அம்மா அம்மா அம்மா, அறிவின் திருவாய், ஆற்றலின் பொருளாய், வீரத்தின் உருவாய், வெற்றியின் வடிவாய், வாடி நிற்கும் ஏழைக்கும் வருங்கால தலைமுறைக்கும் பூரணமாய் ஒளி கொடுத்து அலைவீசும் கடலோரம் துயில் கொண்டு இலை கொண்ட இயக்கத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் தெய்வத் திருமகளாம், இது புரட்சித்தலை அம்மா அவர்களின் கமலப்பாதங்களில் என் விழிநீர் கசியும் வணக்கங்களை சமர்ப்பித்து வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேரோடும் திருவாரூரில் எருதுகள் பூட்டிய வண்டியில் நின்று நஞ்சை புஞ்சை நம்பி வாழும் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டிய எடப்பாடி மண் தந்த எளிமை சாமானியர், புயலையும் கையில் பிடித்து புயலையும் கஜா புயலையும் புயலையும் கையில் பிடித்து புழுக்கம் போக்கும் விசிறியாக்கும் வித்தகம் கற்ற எங்கள் புன்னகை போராளி, காவிரியை கரம்பிடித்து இழுத்து வந்து கல்லணைக்கு சேர்த்திட்ட கழகத்தின் கரிகாலன், உழவன் வீட்டில் உதித்த முதல்வேன், உலகத் தமிழினம் இயக்கும் புதல்வேன், ஈரலை அரசை இமையாக காத்து 2001 கழகத்தின் ஆட்சியே என்பதனை உலகம் இயக்க உணர்த்துகிற மாங்கனி மண் தந்த மைந்தன் கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள, கழக அரசின் தேருக்கு அச்சாணியாகி வந்த பரதன், பாண்டவருக்கு வாய்த்திட்ட தர்மன் போல பாசமுடைய இயக்கத்திற்கு காலம் தந்த மாசில்லா மனிதன், பாண்டிய நாடு பெற்றுத்தந்த பண்பு நிறை புனிதன், தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டாம் ஜல்லிக்கட்டை மீட்டுத்தந்த நாயகன், கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் வழங்குகிறேன். மாண்புமிகு புனித சார்ஜ் கோட்டையின் பொன்னேட்டு சரித்திரத்தில் புது வரலாறு எழுதி கொண்டிருக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை வணங்குகிறேன். துணை நின்று வழிநடத்தும் பேரவை துணைத் தலைவர்களுக்கும் அகம் நிறைந்த அன்போடு முகமலர் அமர்ந்திருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அரசு தலைமை ஏவுனர் அவர்களுக்கும் தங்களை அனுப்பி வைத்த தொகுதிக்கு ஆக்கங்கள் சேர்ப்பதற்கு ஆர்வம் கொண்டு பணியாற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னை அடையாளம் காட்டி தொடர்ந்து அன்பு செலுத்திக் கொண்டிருக்கும் நன்னிலம் தொகுதி வாக்காளர்களுக்கும் திருவாரூர் மாவட்ட மக்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த என்னை இளம் வயதிலேயே நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக்கி அதன் பின் 2 சட்டமன்ற உறுப்பினராக்கி 2 உணவுத்துறைக்கு அமைச்சராக்கி 2 இந்து சமய அறநிலையத்துறையையும் கூடுதலாக வழங்கி மக்கள் பணியாற்ற வாய்ப்பளித்தவர் எங்கள் குலதெய்வம் புரட்சித்திர அம்மா அவர்கள். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு பிறகு அதே கருணை உள்ளத்தோடும் தாயுள்ளத்தோடும் என் மீது தனி அன்பு செலுத்தி அரவணைத்து வழிகாட்டி அழைத்து செல்பவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மாண்புமிகு அம்மா அவர்களது அருளாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களது அன்பாலும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களது பாசத்தாலும் மார்ச் மீது இங்கே இப்பேரவையில் தொடர்ந்து 9 உணவுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்கு பதிலளிக்கும் பெரும் பாக்கியத்தை பெற்றிருப்பதை நன்றியுடன் நினைவுகூறுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், பசித்தவனுக்கு உணவளிப்பது புண்ணியம் என்று உலகின் எல்லா புனித நூல்களும் சொல்லுகின்றன. மனிதனை ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கிறது மணிமேகலை காப்பியம். உணவு கிடைக்காத ஒருவனுக்கு உணவு கொடுத்தால் அந்த உணவு கொடுத்தவருக்கு அல்லாஹ் புகழை கொடுப்பார் என்கிறது திருக்குர்ஆன். திபேரியா கடல் என்னும் கலீலியோ கடலின் அக்கறைக்கு போன இயேசுபுரான் தன்னை பின்தொடர்ந்து வந்த 5000 மேற்பட்ட மக்களுக்கு 5 துண்டுகளையும் 2 மீன் துண்டுகளையும் கொண்டு பசியாற்றிய அற்புதமே இயேசுபுரான் நடத்திய அற்புதங்களில் தலைசிறந்ததாக போற்றப்படுகிறது. இதே கருணை உள்ளத்தோடு தான்
இதை புரட்சித்துறை மாண்புமிகு அம்மா அவர்கள் விலையில்லாத அரிசி தந்து பசியில்லாத தமிழகத்தை உருவாக்கினார்கள். இதன்படி 1,96,07,971 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் சராசரியாக 33 கோடி கிலோ அரிசி விலையில்லாமல் வழங்கப்பட்டு வருகிறது என்பதனை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நெடிய வருடங்களாக சர்க்கரை குடும்ப அட்டைகள் வைத்திருக்கும் பல பேர் தங்கள் குடும்ப அட்டைகளை அரிசி குடும்ப அட்டைகளாக மாற்றித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அது மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்களின் கவனத்திற்கு வந்தவுடன் சர்க்கரை குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் அரிசி குடும்ப அட்டைகளாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற அரிய வாய்ப்பினை உத்தரவாக வழங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இதன்படி 4,51,614 குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது குடும்ப அட்டைகளை அரிசி குடும்ப அட்டைகளாக மாற்றிக்கொண்டு விலையில்லாத அரிசி பெற்று மன நிறைவுடன் இருக்கிறார்கள். இதனால் தமிழக அரசுக்கு ஆண்டொன்றுக்கு ஆகும் கூடுதல் செலவு 304,56,00,000 ரூபாயாகும். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டாலும் மாண்புமிகு அம்மா அவர்களின் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டத்தையும் தொடர்ந்து செயல்படுத்தி வரும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ஒரே விலையில்லாத அரிசி செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதனை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரியில் தமிழகத்துக்குரிய உரிமையை சட்ட போராட்டம் மூலம் மீட்டெடுத்து அதை அரசிதழில் வெளியிட செய்தவர் மாண்புமிகு புரட்சித்துறை அம்மா அவர்கள். அதற்காக அம்மா அவர்களுக்கு அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளும் ஒன்றிணைந்து திரு காவிரி ரங்கநாதன் அவர்களின் தலைமையில் தஞ்சாவூரில் 9/3/2013 அன்று நன்றி பாராட்டு விழா நடத்தினார்கள். அந்த விழாவில்தான் அம்மா அவர்களுக்கு பொன்னியின் செல்வி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. மாண்புமிகு புரட்சித்துறை அம்மா அவர்கள் வழியில் ஹைட்ரோ கார்பன் மற்றும் மீத்தேன் போன்ற திட்டங்களால் அன்றாடம் அச்சப்பட்டு கொண்டிருந்த மக்களை பார்த்து இனி அச்சப்பட தேவையில்லை என்று உறுதி கூறி காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண்மை மண்டலமாக அறிவித்து காவிரி பாசன பகுதி மக்களின் வயிற்றில் பால் வார்த்த முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். தங்கள் வாழ்வாதாரத்தை காத்தவருக்கு அம்மா அவர்களுக்கு எடுத்தது போல ஒரு நன்றி பாராட்டு விழா எடுத்துட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள் 1/2/7/3/2020 அன்று திருவாரூரில் திரு காவிரி ரங்கநாதன் அவர்களுடைய தலைமையில் எழுச்சிமிகு விழாவை நடத்தினார்கள். அந்த விழாவில் பேசிய காவிரி ரங்கநாதன் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் காவிரி ரங்கநாதன் அவர்கள் பேசிய உரை இது, நம்முடைய முதலமைச்சர் ஒரு செயல் வீரர் என்று குறிப்பிட்டதோடு மாண்புமிகு அம்மா அவர்கள் காவிரிக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்தார், இன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களோ நமக்கு ஒரு சட்டத்தையே கொடுத்திருக்கார் என்று புகழாரம் சூட்டினார். மேலும் பேசிய அவர், நானும் மற்ற விவசாய சங்க தலைவர்களும் ஒன்று கூடி ஆலோசித்து மாண்புமிகு அம்மா அவர்களைப் போல அம்மா அவர்களை பாராட்டி பட்டம் கொடுத்தது போல 10,000 ஆண்டுகள் ஆனாலும் டெல்டா பகுதியில் விவசாயம் பொய்த்து போகாமல் எங்களை பாதுகாத்த இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றி பாராட்டும் வகையில் அவருக்கு காவிரி காப்பாளர் என்ற பட்டம் கொடுப்பது பொருத்தமாக இருக்கும் என்று முடிவெடுத்ததாக கூறி பெரியவர் காவிரி ரங்கநாதன் அவர்களும் மற்ற விவசாய சங்க பிரதிநிதி தலைவர்களும் ஒன்றாக இணைந்து நின்று காவிரி காப்பாளர் என்ற பட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு அன்றைய தினத்தில் வழங்கினார்கள். மேலும் இந்த சாதனையை நினைவு கூர்ந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களுக்கும் அவருடைய கவனத்திற்கு ஒன்று கொண்டு வருகிறேன். இந்த பட்டத்தை கொடுத்த காவிரி பகுதியில் இருக்க விவசாய சங்கங்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். என்ன என்று சொன்னால், இந்த சாதனையை நினைவு கூர்ந்திடும் வகையில் கல்லணையில் வளைவு ஒன்றை அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைத்தார்கள். இதற்கு முன்னால் இதற்கு உதாரணங்கள்லாம் இருக்கிறது, அதனை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு காவிரி காப்பாளர் என்ற பட்டத்தை வழங்கிய நேரத்தில் அன்று காலையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் எண்ணி பார்த்தேன். திருச்சியிலிருந்து திருவாரூருக்கு வருகிற வழிநடிகளும் நம்முடைய முதலமைச்சர் விவசாய பணிகளை பற்றியே பேசிக்கொண்டு வந்தார். சாலையின் இருமருங்கும் நாற்று நடவு பணிகள் தொடர்ச்சியாக நடப்பதை பார்த்து கொண்டே வந்த முதலமைச்சர் அம்மாப்பேட்டைக்கும் நீடாமங்கலத்திற்கும் இடையே வரும்போது ஒரு இடத்தில் திடீரென காரை நிறுத்த சொன்னார். கார் நின்றதும் கீழே இறங்கிய முதலமைச்சர் எங்களுக்கெல்லாம் முன்னதாக
சேறு பூர்த்திருந்த அந்த வரப்புகளில் நடந்து வயல்வெளியில் நடவு பணி நடக்கும் இடத்திற்கு சென்றார். அங்கு வேலை செய்து கொண்டிருந்த ஆண்களும் பெண்களும் வந்திருப்போர் யார் என்பதை உணர்ந்து ஒரு கணம் திகைத்து பின் ஓடோடி வந்து அவரை சூழ்ந்து கொண்டார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அன்பு பொங்க நலம் விசாரித்து அவரிடம் விவசாய பணிகள் குறித்து ஒவ்வொன்றாக கேட்டார். அப்போது அங்கிருந்த அந்த நிலத்தின் உரிமையாளர் முதலமைச்சர் வந்த, ஐயா, தங்கள் கரங்களால் முதல் நாற்றை நட்டு நடவு பணியை தொடங்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விவசாயிகளின் சாகுபடி காலத்தில் எங்கள் பக்கத்தில் எல்லா பக்கத்திலும் இது, விவசாயிகள் சாகுபடி காலத்தின் தொடக்கத்தில் தங்களது வயலில் நாற்று நடும்போது விளைச்சல் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களது குடும்பத்தில் உள்ள ஒரு ராசியானவரையோ அல்லது அந்த குடும்பத்தில் உள்ள ராசியான அந்த ஊரில் உள்ள ஒரு ராசியான ஒருவரையோ முதலில் நடவு செய்ய சொல்வது வழக்கம். இதை கிராமப்புறங்களில் விவசாயிகள் பொன் நடவு என்று, பொன் ஏறு, பொன் நடவு, முத முத ஏறு கட்டுறதுக்கு வந்து பொன் ஏறுன்னு சொல்லுவாங்க, முத முத நடவு நடுறது வந்து பொன் நடவு என்று சொல்லுவார்கள். அந்த பொன் நடவை நடத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அந்த விவசாயி கேட்டுக்கொண்டார். மாண்பு முதலமைச்சர் அவர்களும் ஆர்வத்தோடு வயல் இறங்கி நாற்று நடும் பெண்களோடு சேர்ந்து தானும் நாற்று நட ஆரம்பித்தார். முதலமைச்சர் அவர்கள் இரண்டு இரண்டு நாற்றுகளை பிரித்து, இரண்டு இரண்டு நாற்றுகளாக பிரித்து கிள்ளி எழுத்து அழகாக சேற்றி நடுவதை பார்த்த அங்கிருந்த நாற்று நடும் பெண்களே அசந்து போனார்கள், வியந்து போனார்கள். அப்போது அந்த நிலத்தின் உரிமையாளர் மன நெகிழ்ந்து போய் மாண்பு முதலமைச்சர் அவர்களை கும்பிட்ட கரங்களோடு பார்த்து கொண்டே இருந்தார். அவரது கரங்கள் லேசாக நடுங்கியது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே கும்பிட்டு இருந்தார். ரொம்ப பக்திமான, ஒரு பக்திமானை போல அப்படியே கும்பிட்டு இருந்தார். கும்பிட்ட கரங்களோடு பார்த்து கொண்டே இருந்த அவரது கரங்கள் லேசாக நடுங்கியது, கண்கள் கலங்கியது. அவர் நெஞ்சம், அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நின்று கொண்டிருந்தார். அந்த உணர்ச்சி வேகத்தில் அவர் சொன்னார், ஐயா, நீங்கள் ராசியானவர், இனி என் நிலம் மட்டுமல்ல இந்த நாடே விவசாயத்தில் செழிக்கும் என்ற குரலை உயர்த்தி சொன்னார். அதைத்தான் காவிரி காப்பாளர் என்ற அந்த பட்டத்தை கொடுத்த பொழுது நான் அந்த மேடையில் எண்ணி பார்த்தேன். நேற்றைய தினம் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் தனது மானிய கோரிக்கைக்கு பதிலளித்து பேசும் பொழுது, முதலமைச்சராக காரில் செல்வதை விட விவசாயியாக மாட்டு வண்டியில் சென்றதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்றும், முதலமைச்சராக இருந்து காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண்மை மண்டலமாக ஆக்கும் சட்ட முன்வடிவை இந்த அவையில் தாக்கல் செய்ததுதான் என் பாக்கியம் என்றும் சொல்லி அகமழிந்தார்களே. அதை மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களே, ஒரு விவசாயியை முதல்வராக பெற்றதுதான் உங்களை, ஒரு விவசாயியை முதல்வராக பெற்றதுதான் காவிரி டெல்டாவில் பிறந்த எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் பெரும் பாக்கியம் என்பதனை பெருமையோடு இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக மக்கள் புரட்சித்துறை எம்ஜிஆர் அவர்களை பொன்மன செம்மல் என்று போற்றினார்கள், புரட்சித்துறை அம்மா அவர்களை தங்க தாரகை என்று புகழ்ந்தார்கள். இன்று அண்ணன் மாண்புமிகு முதல்வர் எடப்பாடியார் அவர்களை காவிரி காப்பாளர் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு புரட்சித்துறை அம்மா அவர்களின் வழியில் ஆட்சி நடத்தும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலில் உணவுத்துறை தமிழகம் முழுவதும் விவசாயிகள் விளைவிக்கின்ற நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்து வருகிறது. மாண்புமிகு புரட்சித்துறை அம்மா அவர்களால் மத்திய அரசுடன் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நான் தற்போது குறிப்பிட்டேனே, இதுதான் 1/10/2002 முதல் பரவலாக்கப்பட்ட நெல் கொள்முதல் திட்டத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு தொடங்கி வைக்கிறார்கள். அதன்படி இன்றைக்கு காவிரி டெல்டா பகுதி மிக, அதில் இந்த திட்டத்தில் காவிரி டெல்டா பகுதி மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இதில் இந்த ஆண்டு 2029 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு இதுவரை 1,38,38,262 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்தில் இவ்வளோ பெரிய நெல் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த ஆண்டு தான் முதல் முதல்ல. 2029 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்தது இந்த வரலாறு, இந்த ஆண்டு தான் இந்த வரலாறு படைத்திருக்கிறது. அதில் காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மட்டும் 15,00,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது இ ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம் மூலம், இதையும் அம்மா தான் அறிமுகப்படுத்துகிறாங்க, இ ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம் மூலம் 24 மணி நேரத்தில் விவசாய கணக்கில் பணம் போயிடுது. விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இதுவரை 3,476 கோடி ரூபாய் நேரடியாக வரவைக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழக அரசு வழங்கிய ஊக்கத்தொகை 116 கோடி ரூபாய் ஆகும். இதன் மூலம் 3,20,133 விவசாயிகள் பயனடைந்துள்ளார்கள் என்பதை இப்பேரவைக்கு பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
குடிசெய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும் என்றா என்பார் வள்ளுவர். அதாவது மக்கள் உயர்வதற்கான செயலை உரிய காலத்தில் செய்யவில்லை எனில் குடிமக்களின் நலன் சீர்குலைந்துவிடும் என்பதுதான் அதன் பொருள். தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் ஏனைய நுகர்வோர் விழிப்புணர்வு பெறவும், தரமற்ற பொருட்கள் மற்றும் நேர்மையற்ற வணிகத்தின் மூலமாக பாதிப்பு நேராமல் உரிய பாதுகாப்பு வழங்கிடவும் மாண்புமிகு அம்மா அவரின் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஒவ்வொரு வட்டத்திலும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு வட்டத்திலும் ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் சனிக்கிழமைகளில் நுகர்வோர் குறைதீர்க்கும் முகாம்கள் நடத்தப்படுகிறது. 2011 முதல் இதை மாண்புமிகு தேவ புரட்சித்த அம்மா அவர்கள் தான் தொடங்கி வைக்கிறார்கள். 2011 முதல் பிப்ரவரி 2020 வரை 831,598 மனுக்கள் பெறப்பட்டு அதில் 805,288 மனுக்கள் மீது அன்றைய தினமே தீர்மானப்பட்டிருக்கிறது. ஒரு மணி வரை வாங்கப்படுகிற மனுக்களுக்கு 5 மணிக்குள்ளாக தீர்வு என்கிற திட்டத்தினை மாண்புமிகு அம்மா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இது வெகு சிறப்பாக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் வெகு சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் 2011 வரை 12.41 லட்சம் மெட்ரிக் டன்னாக இருந்த கிடங்குகளின் கொள்ளளவை கடந்த 9 ஆண்டுகளில் 22.2 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்த்தியது மாண்புமிகு அம்மாவின் அரசு. இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை 1,139 கோடி ரூபாய். இதேபோல் சைலோ சேமிப்பு கலன்கள், நியாயவிலை அங்காடிகள், நெல் கொள்முதல் கட்டிடங்கள், உலர்கலங்கள், அலுவலக கட்டிடங்கள் இவைகளுக்காக 400.26 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் முடிவுற்றும் நடைபெற்று வருகின்றன என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் சந்தனக்காட்டை கடந்து மலர்ச்சியும் குளிர்ச்சியும் கலந்து மக்களை மகிழ்விக்க வருகிறதே மாலை தென்றேன். அதே போல் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் தலைமையிலான அம்மாவின் அரசு மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை சிறப்புடன் செயல்படுத்தி வருகிறது. ஏழைகளின் எண்ணம் ஈடேற வேண்டும், ஏழைகள் யாவரும் தன்னுரிமை பெற வேண்டும் என்ற பேரறிஞர் அண்ணாவின் கனவை, ஜாதி பேதம் ஒழிய வேண்டும், ஒற்றுமை மலர வேண்டும் என்ற புரட்சித் தலைவரின் கொள்கையை, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்ற புரட்சித்திர அம்மா அவரின் லட்சியத்தை நிறைவேற்றும் வகையில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் தலைமையிலான அம்மாவின் அரசு மக்கள் நலத்திட்டங்களின் பயன்களை மக்களிடம் தொடர்ந்து கொண்டு சேர்த்து வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் 2011 முதல் 2019 வரை 2,150 பருவகால பட்டியல் எழுத்தர்களும் 1,171 இடையாளர்களும் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பணியின் போது மரணமடைந்த தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழக பணியாளர்களில் வாரிசுதாரர்களுக்கு கருண அடிப்படையில் பட்டியலெடுத்தர், அலுவலக உதவியாளர், காவலர், இடையாளர் என பணி நிலையில் 330 நபர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கார் என்பதையும் பெருமையோடு நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் மாட்டு வண்டி ஏறி லாவகமாக கயிறு பிடித்த விதமும், வேட்டியை மடித்து கட்டி சேற்றில் நடந்த அழகும், வயலில் இறங்கி விவசாய பெருமக்களோடு நாட்டு நட்ட பாங்கும் அப்பப்பா என்றைக்குமே நம்மை விமர்சிக்கும் கொள்கை கொண்ட எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் உங்கள் முதல்வர் எங்களையும் ஒரு ஒழுக்கு ஒழுக்கி விட்டார் என்று மனதார பேசியதை காதார கேட்க முடிந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் உண்மையான ஆர்வமும் அயராத உழைப்பும் உண்ணும் பொழுதும் உறங்கும் போதும் வெற்றியே சிந்தனையாய் தாம் கொண்ட செயலை வெற்றியுடன் முடிக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் மாண்புமிகு அம்மாவின் அரசு லட்சிய பாதையில் வெற்றி நிலை போட்டுக் கொண்டிருக்கிறது. பொங்குகிற கடலாக, பொழிய கூடுகிற மேகமாக புரட்சித் தலைவர் என்கிற பொன்னொழியின் வார்ப்பில் புறப்பட்ட இந்த இயக்கம் தன் முதல் வெற்றியை திண்டுக்கல் இடைத்தரல் மூலமாகத்தான் வரலாற்று பக்கங்களில் வரவு வைத்தது. அந்த மன்னாதி மன்னனின் பாத தடத்தில் பயணித்த எங்கள் மகராசி அம்மாவும் மதுரை கிழக்கு மருங்காபுரி என்னும் இரு தொகுதிகளின் இடைத்தேர்தல் வெற்றியின் மூலமாகத்தான் தனது புரட்சிகர ஆட்சி அமைய புறப்பாடு நடத்தினார். இன்று திராவிட அரசியலில் திருப்புமுனை காலமாக அம்மாவின் அரசையும் ஆளுமை மிக்க நம் இயக்கத்தையும் வழிநடத்த வைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் நாங்குநேரி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றிகள் மூலமாகத்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் அப்பழுக்கற்ற திராவிட இயக்கத்தின் 4வது அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறார்கள். ஆகவேதான் உறுதியோடு கூறுகிறேன், எத்தனை தேர்தல் வந்தாலும் அது எப்போது வந்தாலும் அம்மாவின் ஆட்சியே தொடரும். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இரட்டை இலை தான் வெல்லும், இரட்டை இலையே வெல்லும் என கூறி கரிகாலன் பேர்வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து த
தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனிக்கிறனை காவிரி போல் நீங்கள் நல்லா இருக்கணும் இந்த நாடு முன்னேற என வணங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். மாண்பு முதலமைச்சர்களுடைய அனுமதியோடு துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிடுகிறேன். அறிவிப்பு 1, உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சென்னை தெற்கு சரகத்தில் புதியதாக மதுரவயல் மண்டலம் ஒன்றினை உருவாக்கி உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை உதவி ஆணையாளர் அலுவலகம் 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். அறிவிப்பு 2, உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் மூலம் மாவட்ட அளவில் நுகர்வோர் விழிப்புணர்வு பயிற்சி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அளிக்கப்படும். அறிவிப்பு 3, சேமிப்பு கடன்களுக்கு ஏற்படும் வாடகை செலவினத்தை தவிர்க்கும் பொருட்டு 18 இடங்களில் 41,500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சொந்த சேமிப்பு கிடங்குகள் 62.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். அறிவிப்பு 4, தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்திற்கு சொந்தமான நவீன அரிசி ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் அரிசியில் உள்ள கருப்பு அரிசியை நீக்கும் அதிநவீன இயந்திரம் 18.90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும். அறிவிப்பு 5, திறந்தவெளி சேமிப்பு மையங்கள், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள், கிடங்குகள் ஆகியவற்றில் சேமிக்கப்படும் உணவு தானியங்களின் ஈரப்பதத்தினை ஆய்வு செய்வதற்கு 200 எண்ணிக்கையிலான ஈரப்பத மானிகள் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். அறிவிப்பு 6, கிடங்குகளில் உணவு தானிய பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள அட்டிகளில் மாலை நேர பூச்சிகள் தாக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்கு 1000 எண்ணிக்கையிலான புற ஊதாக்கதிர் விளக்கு பொறிகள் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். அறிவிப்பு 7, நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை தூற்றி சுத்தம் செய்ய 500 எண்ணிக்கையிலான நெல் தூற்றும் இயந்திரங்கள் 1.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். அறிவிப்பு 8, கிடங்குகள், திறந்தவெளி சேமிப்பு மையங்கள் மற்றும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உணவு தானியங்களை பாதுகாப்பாக சேமிப்பதற்கும் மற்றும் காற்றோட்டமான வசதி அமைந்திட 50,000 எண்ணிக்கையிலான மூட்டை இடைச்சருகு கட்டைகள் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். அறிவிப்பு 9, சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்திற்கு சொந்தமாக உயர் தொழில்நுட்பத்துடன் தினசரி 100 மெட்ரிக் டன் அரவை திறனுடன் கூடிய புதிய நவீன அரிசி ஆலை 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும். அறிவிப்பு 10, தேனி மற்றும் மேட்டுப்பாளையம் ஆகிய இடங்களில் விளைபொருட்களான காய்கறிகள், புளி, பழங்கள், தானியங்கள் மற்றும் பூக்கள் ஆகியவற்றை சூரிய ஒளி பயன்பாட்டுடன் குளிர்சாதன முறையில் சேமித்திட 500 மெட்ரிக் டன் கொள்ளளவில் தலா ரூபாய் 2.5 கோடி ரூபாய் வீதம் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்பதன கிடங்குகள் கட்டப்படும். அறிவிப்பு 11, அம்பாசமுத்திரம் மற்றும் பத்திரகுண்டு ஆகிய சேமிப்பு கிடங்களில் 60 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 2 இடைமேடைகளை 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். அறிவிப்பு 12, இந்திய உணவுக் கழகத்தின் உணவு தானியங்களை சிறந்த முறையில் பராமரித்திடும் பொருட்டு தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனமானது 15,000 எண்ணிக்கையிலான மூட்டை இடைச்சருகு கட்டைகள் 4.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்து பல்வேறு சேமிப்பு கிடங்குகளில் உபயோகிக்கப்படும். அறிவிப்பு 13, குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை சென்னை அழகினை 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை வடக்கு மற்றும் சென்னை தெற்கு என 2 அலகுகளாக பிரிக்கப்படும். அறிவிப்பு 14, குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறையின் 6 அலகுகளுக்கு 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்படும். அறிவிப்பு 15, குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை மதுரை மண்டலம் காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்திற்கு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உணவுத்துறையில் எனக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றி வருகின்ற உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழக நிர்வாக இயக்குநர் அவர்களுக்கும் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையாளர் அவர்களுக்கும் தமிழ்நாடு சேமிப்பு கழக நிர்வாக இயக்குநர் அவர்களுக்கும் உணவுப் பொருள் குற்றப்புலனாய்வு காவல்துறை இயக்குநர் அவர்களுக்கும் என்னுடைய உதவியாளர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பணியாளர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உணவு மற்றும் நுகர்வோர் வழங்கத்துறை மீதான மானிய கோரிக்கையின் மீது என்னுடைய பதிலுரை மாமன்ற உறுப்பினருக்கு நிறைவாக இருந்திருக்கும் என கருதுகிறேன். மாமன்ற உறுப்பினர்கள் 159 வெட்டு தீர்மானங்கள் அளித்துள்ளீர்கள். அதனை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு எடுத்துச் சென்று பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு தாங்கள் கொடுத்துள்ள வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அமைகிறேன். வணக்கம்.